ஹாய் விவேஸ் வெல்கம் டு சக்திமணி சமையல். வாங்க இன்றைக்கி நெத்திலி மீன் குழம்பு பார்க்கலாம். கிராமத்து ஸ்டைலில் மண்சட்டி மீன் குழம்பு. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். வாங்க நெத்திலி மீன் குழம்புக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. தக்காளி ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய தக்காளி ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை 2 கீற்று உருவி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 3, பூண்டு ஒரு முழு பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 25 குறுமிளகு ரெண்டுத்தையும் வந்து வெறும் மணலில் வறுத்து வச்சுருக்கேன் பொடி பண்ணி அது மீன் குழம்புல லாஸ்ட்டாக போடுறதுக்கு. நெத்திலி மீன் 1/2 கிலோ, மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 2 டீஸ்பூன், பெரிய எலுமிச்சம் பழம் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி புளி கரைசல் வச்சுருக்கேன். வாங்க எப்படி நெத்திலி மீன் குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போது இந்த மண்கடாயில் தான் வைக்க போகிறேங்க. மண்கடாய் மீன் குழம்பு இது. மண்சட்டி மீன் குழம்பு பார்க்கலாம் வாங்க. மண்சட்டியில் ஆயில் போட்டிருக்கேன், ஆயில் சூடேறட்டும் பார்க்கலாம். ஆயில் சூடேறிச்சு, கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. பச்சை மிளகாய் போடுறேன், பூண்டு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்க உப்பு போட்டுக்கிறேன். டிஷ்ஷுக்கு சேர்த்து தான் தேவையான உப்பு போட்டிருக்கேன் பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். பச்சை மிளகாய் எதுக்கு சேர்க்குறேன்னா மீன் வந்து நீச்சி வராதுங்க. அந்த குழம்புலாம் வச்சோம்னா நீச்சி அந்த கவுச்சி வாட வராது. அதுக்காக பச்சை மிளகாய் போடுறோம். மஞ்சப்பொடி போட்டால் கூட வராது, இருந்தாலும் பச்சை மிளகாய் போட்டால் அது கொஞ்சம் கவுச்சி வாட வராது. சுத்தமாக அடைச்சிடும், நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கூடவே. நல்லா குழைய வந்து தக்காளி வந்து குழைய வேகட்டும். அதிலே அதோட நல்லா வதக்கி கொடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வருதுங்க. இன்னும் நல்லா குழைய வதங்கி வரணும். இன்னும் 10 நிமிஷம் வதங்கட்டாங்க பார்க்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா சேர்ந்தாப்பில் வதங்கி வந்துருச்சுங்க. தக்காளி வெங்காயம் இப்போ மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் செவந்தாப்பில் வரட்டும் அதுலேயே எண்ணெயில். நல்லா செவந்து வரட்டுங்க. மிளகாய் பொடி மஞ்சள் பொடி நல்லா செவந்து வரட்டும் பார்க்கலாம். நல்லா பச்சை வாடை போகட்டும். மஞ்சள் பொடி மிளகாய் பொடியில் பச்சை வாடை போகட்டும். அதோட நல்லா கலரி கொடுங்க. மிளகாய் பொடி மிளகாய் பொடிலாம் பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ புளி கரைசலை சேர்த்துக்கலாம். அதில் டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணி சத்துக்குங்க. அதில் எப்படி எனக்கு இது போதுமானது. நல்லா கொதிச்சு வரட்டும் பார்க்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டுங்க. ஒரு மூடு போட்டு கொதிக்க வைக்கலாம். நான் மூடு போட்டு கொதிச்சு வரட்டுங்க பார்க்கலாம். அழகாக குழம்பு கொதிச்சு சப்பாத்தி எடுத்து பார்க்கலாம். நல்லா கொதிச்சு வந்துச்சு. இந்த வெந்தய மிளகு பொடி பண்ணி வச்சுருக்கேன், உரலை பொடிட்டு சேர்த்து வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். அது சேர்ந்தா பதிவு போட்டுங்க. பொதிச்சு வரட்டும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. அப்புறம் மீன் போடலாம். வெந்தய மிளகு பொடி போட்டு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. குழம்பு இப்போது பக்கத்துக்கு வந்துடுச்சுங்க. இப்போது மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துட்டு உடனே கலரை விட்டுருங்க. அதுக்கப்புறம் கலர வேண்டாம். நல்லா சேர்ந்தாப்பில் கொதிச்சு வரட்டும். ஒரு கொதியில் வந்துடுங்க பார்க்கலாம். மீன் போட்டு ஆடை பதிச்சுங்க. நல்லா வந்துடுச்சு மீன். இப்போ குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். வாங்க எப்படி பரிமாறலாம்னு பார்க்கலாம். சுவையான நெத்திலி மீன் குழம்பு ரெடிங்க.
சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த டைப்லேயே வச்சு பாருங்கள். இது கிராமத்து ஸ்டைலுங்க, இது மண்சட்டி மீன் குழம்பு ரெடிங்க. பழைய சாதத்துக்கு, சுட சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மேலே போட்ட பொடி போட்டு பார்த்திங்களா, வெந்தயமும் மிளகும் அதை தூள் பண்ணி போடுங்க. அதனால கருவேப்பை கூட வறுத்து போட்டால் இன்னொரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருவேப்பை வறுத்து அது மூணு டீ சேர்த்து தூள் பண்ணி போட்டால் இன்னொரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு. சக்திமணி சமையல் சேனலை பாருங்கள். சக்திமணி சமையல் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. சக்திமணி சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நான் சக்திமணியோட தர்ஷன் பேசுகிறேன். வீடியோஸ் எப்படி வந்து எனக்கு இதில் எல்லாம் வந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். சக்திமணி வீடியோஸ் நிறைய வேணால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கின்னு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் சக்திமணியோட சமையல் எல்லாமே வரும். பாய் வீவர்ஸ். கொரோனா வந்துருச்சு, மக்கள் எல்லாம் பயந்துருச்சு, உடனே மாஸ்க வாங்கி போடுங்கோயால உயிர் இறந்துருச்சு, மக்கள் எல்லாம் கலங்கிருச்சு, மருந்த கண்டுபிடிச்சு குர்ரா கையால. கொரோனா